உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உங்களைய மாமா எம்பிட்டு நம்பினாரு. இப்படி எல்லாரும் சேர்ந்து அவர் கழுத்த அறுத்துட்டீங்களே. நீங்க கொன்னது அவர் இல்ல சார். நீங்க தெய்வம்னு நினைக்கிறீங்களே, அந்த சட்ட நீதி அந்த நீதி தேவதைய கொன்னுட்டீங்களே சார். யோ மாணிக்கம், நான் இதை வேணும்னு பண்ணலையா? அட போங்க சார், உங்க சட்டமும் நீதி. சித்தப்பா அழாதிய. வக்கீல் சார், போன உசுறு திரும்ப வராது. பழச பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எந்த காரணத்துக்காக என் மாமாவை இப்படி பண்ணாங்கன்னு மட்டும்தான் சொல்றமா. இதுக்கப்புறமும் நான் இத மறைக்க விரும்பல. இதனால் எந்த சிக்கல் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உன் மாமா தற்கொலை பண்ணிக்கல, அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஊரை அவர் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி நம்ப வச்சாங்க. உங்க மாமாவோட உயிர் எடுக்க காரணமா இருந்ததே உங்க பரம்பரை உயிர் தான். யாருக்குமே இப்ப வரைக்கும் அதுல என்ன இருக்குன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. உங்க மாமா வேலை பார்த்த ஸ்கூல் யாரோடதுன்னு தெரியுமா? அது யாருக்கு சொந்தமாக வேண்டியதுன்னு தெரியுமா உனக்கு? அது இப்ப வரைக்கும் யாருக்கும் சொந்தம் இல்லாம அதுக்கான ஆளுங்களை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னாவது உனக்கு தெரியுமா? அந்த பள்ளிக்கூடமும் அதை சுத்தி இருக்கிற காலியிடம் 23 ஏக்கரும் மொத்தமும் ரங்குனாருக்கு, அதாவது உங்க மாமாவோட தாத்தாவுக்கு சொந்தமானது. அந்த சொத்து முறையா உங்க மாமாவுக்கு தான் போய் சேரணும். உங்க தாத்தா உயிரில் தன்னோட வாரிசுல யாரு வாத்தியார் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் தன் முழு சொத்துன்னு எழுதி வச்சுட்டு செத்தாரு. அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுதான் சிக்கலே ஆரம்பிச்சது. இது தெரிஞ்ச குமரேசன் சொத்து தன் கைக்கு வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொத்து மொத்தத்தையும் அபகரிக்க திட்டம் போட்டு கரஸ்பாண்ட கையில வச்சுக்கிட்டு உன் மாமா மேல ஒரு பொய்யான புகார சொல்லி அவர் வாதியாரா மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, செந்தில வாதியாராகாம தடுத்ததும் அவங்க பண்ண சதிதான் காரணம். செந்தில் நல்லா தான் படிச்சான். அவனை வேணும்னே ஃபெயிலாக்கி ஃபெயிலாக்கி அவனுக்கு படிப்பே வராதுன்னு அவனையே நம்ப வச்சுட்டாங்க. அவனும் தனக்கு படிப்பே வராதுன்னு அப்படியே வெக்ஸ் ஆயிட்டான். எங்க அவன் வாதியார் ஆயிட்டானா, சொத்து உங்க கைக்கு வந்துடும்னு அவங்க கவனமா காய் நகர்த்தினாங்க. உன் புருஷனை வாதியாராக்கினா அவன் உயிருக்கு தான் ஆபத்து வரும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.